அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் ரேட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காலோசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்ம கட்டண பயிற்சி மட்டும் கொடுத்துட்டு வரோம். அது தீபாவளி சிறப்பு சலுகை நம்ம கொடுத்துருக்குறோம். நேற்றைய தினம் புதிய வகுப்பு துவங்கியிருக்கு. விருப்பம் உள்ளவர்கள் இன்றும் கூட இணையலாம். 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றிய விவரங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். கண்டிப்பாக நம்மளுடைய கட்டண பயிற்சியில் இந்த இடத்துல பை பண்ணணும், இந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படிங்கிற பரிந்துரை கண்டிப்பாக இருக்காது. ஆப்ஷன் பிரீமியத்தின் அடிப்படையில் சந்தை எப்படி பார்க்கணும், அதுவும் எங்களுடைய பார்வையில் நாங்கள் பெற்ற அனுபவத்தை தான் உங்களிடம் பகிர்கிறோம். அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். நீங்கள் ஆப்ஷன் கிரிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய ரெஃபரல் கீழே டிமேட் அண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் வியாபாரம் செய்வதால் நீங்கள் ஆப்ஷன் கிரிக்கெட் ட்ரேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்ய முடியும். விருப்பம் உள்ளவர்கள் செய்யலாம், இது கட்டாயம் கிடையாது. டிஸ்கிரிப்ஷனில் அதோடய லிங்க் கொடுத்துருக்குறோம். அப்படி இல்லாதவர்கள் நீங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் எண் இருக்குது, தகவல் கொடுக்கலாம். 9842610908 அந்த லிங்கை பயன்படுத்தி செய்ய இயலாதவர்கள் எங்களை தொடர்பு கொண்டால் அலுவலகத்திலிருந்தே நேரடியாக உங்களை தொடர்பு கொண்டு அதற்குண்டான உதவிகளை நாங்கள் மேற்கொள்வோம். வாங்க காணொலிக்கு போகலாம். இன்றைய சந்தை வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அது என்ன அப்படின்னு யோசித்தா நேற்றை எஸ்டர்டே ஹை, இது ரொம்ப முக்கியம். அது நம்ம எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, ஹிஸ்டாரிக்கல் ரிப்போர்ட் போயிடணும். ஹிஸ்டாரிக்கல் இண்டெக்ஸ் டேட்டா, இதில் நிஃப்டி தேர்ந்தெடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே ஹை 19158 அப்படிங்கிறது ஹை. இப்போது இன்றைக்கி ஓப்பன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 19232. அப்போது இன்றைக்கி ஹை பார்த்தா 19233. அப்போது எஸ்டர்டே ஹை அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் கிடச்சிருக்கு. இருந்தாலும் அதை தக்க வைக்க முடியாமல் கீழே வந்திருக்கிறாங்க. ப்ரீவியஸ் க்ளோஸை உடஞ்சி கீழே க்ளோஸ் ஆகிருக்காங்க. அப்போது இந்த விஷயம் என்ன ஒன்றுனா ஒரு ஜாக்கிரதை, நம்மளுக்கு ஒரு அலர்ட் மெசேஜ் அப்படிங்கிறத இங்கே எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஓப்பன் நம்மளுக்கு வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே கிடைக்கிறது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அப்படிங்கிறத முடிவு பண்ணணுங்க. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் ஆகும்போது கால் செல்லர் பயப்பட வேண்டும். ஏன்னா கால் செல்லர் எதற்காக செல்லடிப்பாங்க, மார்க்கெட் கீழே போகணும்னு செல்லடிப்பாங்க. அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் அப்படிங்கிறவங்க நம்மளுக்கு எஸ்டர்டே ஹை அபோவ் நம்மளுக்கு ஓப்பன் பண்ணும்போது அவங்க பயப்படலை அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா ஓப்பன் ஆன உடனே சந்தை கீழ் நோக்கி வந்துருக்கு. அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிருக்குன்னா புட் செல்லர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணக்கூடிய சூழ்நிலையில் போயிருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ புட் செல்லர் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணாங்கன்னா அப்போ இது கவரிங்னு அர்த்தம். அப்போ கீழே வரும் சந்தை, ஏன்னா புட் ஆப்ஷனை பை பண்ணுவாங்க. அப்போ இந்த இடத்துல கால் ஆப்ஷன் செல்லர் பயப்படலை. அப்போ இந்த இடத்துல எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் ஆகிறது 80% மேல் நோக்கி செல்லக்கூடிய அளவை தடுக்கக்கூடிய சக்தி இதற்கு உண்டு. 80% சந்தையில் எது வேணாலும் நடக்கலாம். முன்னெச்சரிக்கையாக நம்ம பார்க்கக்கூடிய வாய்ப்புக்காக இதை பதிவு பண்ணுறோம். இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லலை. அப்போ எஸ்டர்டே ஹைக்கு மேலே ஓப்பன் பண்ணி கீழே வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து ஒரு நெகட்டிவ். அப்போ இந்த இடம் 80% சந்தையோட மேல் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை தடுக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு. 20% என்ன மேலே நடக்கலாம், இந்த ஹையை தாண்டி விட்டால், ஏன்னா இன்றைக்கி ஓப்பன் ஆனதுமே இறங்கியிருக்கு. அப்போ இந்த ஹைக்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா சந்தை நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கலாம். சந்தையில் எப்போவுமே ஒரு முகம் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது. என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கோ அனைத்து வாய்ப்பையும் நாம் ஆய்வு செய்யணும். ஆனால் இந்த ஓப்பன் அப்படிங்கிறது எஸ்டர்டே ஹைக்கு மேலே கிடைத்த ஒரு நல்ல அரிய வாய்ப்பை ஒருவர் தவறவிட்டு இருக்கிறார் என்றால் இது வந்து கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டது என்று அர்த்தம். அப்போ இந்த இடத்துல கால் செல்லர் பயப்படலை, புட் செல்லர் வந்து அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருக்காங்க, அதனால தான் சந்தை கீழே நோக்கி வந்திருக்கு அப்படின்னா அப்போது இந்த லோவுக்கு பிலோ சஸ்டெயின் ஆகிற வர சந்தை கீழ் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்புகள் அமையலாம். அப்போ இந்த கீழ் நோக்கி தான் சந்தை போக வேண்டும் என்றால் ஓப்பன் பிலோ இருக்கணும், ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ இருக்கணும்,
லோ எஸ்டர்டே லோ, அதாவது நாளை தினத்திற்கு இன்றைய லோ தான் எஸ்டர்டே லோ, இதற்கு கீழ் இருக்கும்போது சாத்திய கூறுகள் சந்தை கீழ் நோக்கி செல்வதற்குண்டான வாய்ப்புகள் தான் அதிகம், என்ன வேணால் நடக்கலாம். இதில் நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டிய இடம் 19,038 19,091 19,091 கீழே இருக்கிற வர சந்தை கீழ் நோக்கி போகிறக்கும் 19,038 கீழ் நிலை பெறுற வரை அதனை உறுதி செய்யும் வாய்ப்பாகவும் அமையலாம். அதனால் இந்த இரண்டு மதிப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஸ்பாட்டோடைய அடிப்படையில் கணக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஓகே, அட்டவணை நம்மளுக்கு 19,100 புட், 19,200 கால், 19,100 கால், 19,000 கொடுத்துருக்காங்க. 19,100 அப்படிங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்தது. அப்போ 19,100 என்ன சொல்ல வருகிறார்கள் அப்படிங்கிறதை பார்க்கலாம். பத்தொன்பதனாயிரத்தி நூறு புட் ஆப்ஷனுடைய ஹை 95, அப்போ 19,005 19,100 கால் 155 ரூபாய், அப்போ 19,255 க்ளோசிங். இவங்க இப்போ ரெண்டு பேருமே 75 ரூபாய், அப்போது 19,025 19,175 ரெண்டு ப்ரீமியத்தை ஆட் பண்ணால் 150 புள்ளிகள். அப்போது 18,950 இருந்து நம்மளுக்கு 19,250 19,100 நடுநிலை. அப்போது இந்த இடங்களில் நீங்கள் எப்படி வந்து ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அமைகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்போ இன்றைக்கி நிஃப்டியோட பயணம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 170 புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் டு லோ ஒரு 600 புள்ளிகள் கொடுத்துருக்குறாங்க. இதோட அட்டவணை என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்க வேண்டும். அட்டவணை 43,000 புட், 43,000 கால் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 43,200 கால், 42,900 புட், 42,800 புட் இப்படிலாம் கொடுத்துருக்குறாங்க. இப்போ சந்தை எங்கே முடிவுட்டுருக்கு அப்படின்னு பார்த்தா 42,845. அப்போ 42,800 நாம் பார்க்கலாம். நாளை தினம் பேங்க் நிஃப்டிக்கு வந்தானா எக்ஸ்பிரி, வீக்லி எக்ஸ்பிரி. அப்போ 42,800 இதனுடைய ஹை 155 ரூபாய். அப்போ 42,645, அடுத்தது 42,800 600 ரூபாய், அப்போ 43,400 இது வந்து ரொம்ப முக்கியமான லெவல். அடுத்து இப்போ 110 ரூபாய், 42,800 110 ரூபாய்ன்னா 42,690 இந்த பக்கம் 42,800 166 42,966 அப்படிங்கிற இடம். இந்த ரெண்டு ப்ரீமியத்தை ஆட்னா 250 ரூபாய். அப்போ 42,550 டு நம்மளுக்கு 43,050 அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விடயம் அப்படின்னு பார்த்தா 42,800 43,120 43,120 கீழே இருப்பதே சந்தை கீழ் நோக்கி போகிறக்கூடான வாய்ப்புகளாக அமையக்கூடும். 42,800 கீழ் இருப்பது சந்தை கீழ் இறங்கக்கூடான வாய்ப்புகள் மிக அதிகம். அப்போ இதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபார அமைப்பை பயன்படுத்தி அதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய முடிவுகளை வைத்து கொள்ளுங்கள். இது அனைத்துமே நம்மளுடைய ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கக்கூடியது. இதில் வரைபடம் நம்ம அறவே எடுக்கலை. நம்மளுக்கு இம்ப்ளைட் வால்டி கால் சைடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, புட் சைடு வந்து நம்மளுக்கு சரிசமமாக தான் இருக்கிறது. சந்தை வந்துட்டு டைம் வேல்யூ அப்படிங்கிறத பார்க்கணும். 42,700 டு 42,900 200 புள்ளிகள். அப்போ 42,700 236 ரூபாய் இருக்கிறாங்க, 42,900 155 ரூபாய் இருக்கிறாங்க, 391 ரூபாய், 191 ரூபாய் ப்ரீமியம் அதிகமாக இருக்கிறது. இந்த டைம் வேல்யூ ஜீரோவாக செய்யக்கூடிய மொமெண்டம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதை முடிவு பண்ணிக்கணும். அப்போது மார்க்கெட் 391 ரூபான்னா 42,700 391 ரூபாய் ஆட் பண்ணிக்கோங்க, 42,900 391 ரூபாய் மைனஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லைகளாக அமைத்து இதற்கு தகுந்த மாதிரி உங்களுடைய வியாபார அமைப்பு நடக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. ஜாக்கிரதையாக வியாபாரம் செய்யுங்கள். சந்தை வந்துட்டு இன்றைக்கி கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி தவறியது
ஒரு ஏற்றத்திற்கு உண்டான தடைக்கல்லாகத்தான் பார்க்கப்படும். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ், இது போலவே நடக்கும் என்று எதிர்பார்க்க வேண்டாம், இது நடைபெற வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்லுகிறோம். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.